வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட நம்ம கொடுத்து விடலாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அங்கே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 200 கிராம் பக்கம் பாஸ்மதி ரைஸுங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் தாளிச்சு விட்ருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு 5-6 பூண்டுப்பல் பொடியாக அரைக்கி வச்சுருக்கேன், இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு பூண்டு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், விருப்பப்படுறவங்க பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட ஒரு 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை பதத்துக்கு கேரட் பீன்ஸ் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இதில் உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒன்று போல் நல்லா காஞ்சி விட்டுக்கலாம். இது கூடவே இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லாத பட்சத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மல்லித்தலையை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சுங்க, இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் நம்ம செய்துட்டோங்க. இது வந்து சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.